புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். புதுச்சேரியில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா, விவரம். புதுச்சேரியில வந்து 50 மாதங்களாக மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனே திறக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தாத ஆளும் பாஜக, மத்திய பாஜக மற்றும் புதுச்சேரியில் ஆளும் கூட்டணி பாஜக அரசை கண்டித்தும், மேலும் வந்து பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை முன்பு அரிசி, மிளகாய், பூண்டு, பருப்பு வகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில வந்து மஞ்சள் அட்டைதாரர்கள் அட்டை வாங்க வேண்டும் என்றால் 10,000 லஞ்சமாகவும், செவப்பு அட்டைதாரர்கள் செவப்பு அட்டை மாற்றுவதற்காக 15,000 லஞ்சம் வாங்கப்படுவதாக அந்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சரை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. சுமார் 1-2 நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரியில வந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது. ஏனென்றால் குடிமைப் பொருள் வழங்கல் துறை வந்து செயல்படாத இருக்கும் நிலையில வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டு அந்த துறைகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலமாக ரேஷன் கடைகள் எதுவும் திறக்கப்படாத காரணத்தால் அதனை கண்டித்து வந்து ரேஷன் கடை அந்த குடிமைப் பொருள் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்திய பிறகு வந்து அந்த துறை அதிகாரிகள் வந்து உடனடியாக இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாகவும் மத்திய அரசிடம் இருந்து தெரிவித்து உடனடியாக திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அந்த போராட்டமானது கைவிட்டு கலைந்து சென்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.